வணக்கம் நேயர்களே, உங்களது பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகாட்டுகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார், ஊக்கம் ஒருவன் தம் கைத்து உடையார் என்கிறது திருக்குறள். நாம் இதுவரை ஆக்கி வைத்த செல்வங்களையெல்லாம், உருவாக்கிய செல்வங்களையெல்லாம் இழந்து விட்டோமே என்று அல்லல் படமாட்டார்கள், அவதிப்பட மாட்டார்கள். யார் என்று கேட்டால், யாரிடம் ஊக்கம் இருக்கிறதோ அவர்கள் இவ்வாறு அவதிப்பட மாட்டார்கள் என்று சொல்கிறது திருக்குறள். இந்த ஊக்கம் என்பது மன துணிவு மற்றும் இடைவிடாத முயற்சி ஆகியவற்றை குறிக்கும். இந்த ஊக்கம் கண்டிப்பாக தொழில் முனைவோருக்கு தேவை. அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா விதமான முதலீட்டாளர்களுக்கும் இந்த காலகட்டத்திலே அவசியமான ஒன்று. அந்த ஊக்கம் எவ்வாறு அமைய வேண்டும், முதலீட்டாளர்களுக்கு தேவையான ஊக்கம் எப்படி இருக்க வேண்டும், இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் முக்கியமாக பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு என்னென்ன எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பது குறித்தெல்லாம் நம்மிடையே விளக்குவதற்காக, நமது கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக நமது அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் திரு வெங்கடேசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் முன்னாள் வங்கியாளர். 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். அது மட்டுமல்ல, கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் நிதி ஆலோசகராகவும் செயல்பட்டு வருகிறார். அவ்வாறு பன்முகங்களை கொண்ட திரு வெங்கடேஸ்வரன் அவர்களை நமது அரங்கிற்கு உங்கள் சார்பிலும், நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் முதற்கம் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். முக்கியமான தகுதி என்னன்னா, முதலீட்டாளர்களுக்கு ஊக்கம் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். கரெக்ட். அந்த ஊக்கம்ங்கிறத நம்ம துணிவு, ஒரு மனத்துணிவு ஒன்று, பிறகு இடைவிடாத முயற்சி, ரெண்டும் அவசியம் இல்லையா? இது எப்படி முதலீட்டாளர்களுக்கு அவசியம், அந்த பண்பு அவசியம் அப்படிங்கிறதையும், அதை எப்படி வளர்த்துக்கலாம், அதை எப்படி அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான், அது ஊக்கம் என்பது மன சோர்வு அடையாமல் இருத்தல். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் கூட மனத்தை விட்டுறக்கூடாது, நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி சமயத்தில் அதுலேருந்து எப்படி வெளியில் வருதுங்கிறத யோஜனை பண்ணி தைரியமாக அதை செய்யணும். அதுதான் ஊக்கம் என்பது. இப்போது மார்க்கெட்டு பேண்டமிக்கு முன்னாடி, கோவிடுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி இருந்தது? 24,000-25,000 இருந்தது இண்டெக்ஸு. இப்போ பாருங்கள், டபுளுக்கு மேலே எங்கேயோ தூக்கிட்டு போயிடுது. இந்த மாதிரி ஒரு அபரிமிதமான வளர்ச்சி மார்க்கெட்டில் எப்போவுமே இருந்தது இல்லை. நம்ம என்ன நினச்சோம், அவ்வளோதான் மார்க்கெட்டுனா, அவ்வளோதான் இனிமேல் இன்வெஸ்டர்ஸ்லாம் கஷ்டம்தான் அப்படின்னு நினச்ச பீரியட்லேருந்து வெளியில் வந்து இப்போது மார்க்கெட்டை பிடிக்க முடியல. அது டெய்லி எங்கேயோ போயிட்டுருக்கு. இப்போ 50,000 மேலே ஏற்கனவே இருந்தது போன வாரம், மறுபடியும் இப்போ 50,000 மேலே சென்செக்ஸ் போயிடுது. இன்றைக்கி 50,247 நான் வரும்போது. ஸோ அதனால் புதிய ரெக்கார்டு மார்க்கெட்டுங்கிறது எப்படின்னாக்கா, எந்த கண்ட்ரியில், இந்தியா மாதிரி வளர்ச்சியான கண்ட்ரியில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வராங்க, நிறைய பணப்பழக்கம் இருக்குது, நிறைய ஊக்கம் இருக்குது, கவர்மெண்ட்டு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், மனசு சோர்வு அடையக்கூடாது. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் முந்தா நாள் வெளியிடப்பட்ட அந்த பட்ஜெட் வந்து ஒரு ஊக்கம் வந்து பங்குச்சந்தையில் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா, அன்றைய தினமே ஒரு 2,315 புள்ளிகள் சென்செக்ஸ் ஏறி இருந்தது. நேற்றைய தினம் 1,000 மேற்பட்ட புள்ளிகள், இன்றைய தொடக்கத்தில் வந்து ஒரு 500 புள்ளிகளுக்கு மேலே ஏறி இருக்கு. ஆனால் இதை பார்த்து விட்டு இப்போது நம்ம பங்குச்சந்தையில் இறங்கலாம்ன்ற நிறைய முதலீட்டாளர்கள் வருவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையான ஆலோசனை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இந்த பட்ஜெட் வந்து உங்களை பொறுத்தவரை ஊக்கம் அளிப்பதாக அமைந்திருக்கிறதா, இது எந்த வகையில் பொருளாதாரத்துக்கு ஊக்கம் அளிக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன். இந்த பட்ஜெட் போல 100 வருஷத்தில் அவங்களே ஃபைனான்ஸ் மினிஸ்டரே சொன்னாங்க, 100 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பட்ஜெட்டாக நான் கொடுப்பேன் என்று. அதை அவங்க சொல்லி, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி சொல்லி அடிச்சிருக்காங்க. நான் கூட பேப்பரில் எழுதியிருந்தேன், சிக்ஸரும் பவுண்டரியுமே அடிச்சிருக்காங்க கிரிக்கெட்டில். ஆஸ்திரேலியாவில் போய் வின் பண்ணது ஃபஸ்ட்டு. அதை பார்த்துட்டு இவங்க பார்லிமெண்ட்டில் சிக்ஸரும் பவுன்சரும் அடித்து மார்க்கெட்டை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த பட்ஜெட்டில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது முதலீட்டாளர்களுக்கு. இதன் காரணமாக பங்குச்சந்தை ஏறியிருக்கு. பங்குச்சந்தை ஏறினதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று, பங்குச்சந்தையில் ஒரு புதிய வரி வரும் என்று எதிர்பார்த்தார்கள். இந்த கோவிட் செஸ்ன்னு ஒன்று வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, அது இல்லைன்னு பண்ணிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு, அதெல்லாம் 2 பப்ளிக் செக்டர் பேங்கை பிரைவேட் பண்ண போகிறாங்க. நிறைய தகவல் உங்கள்கிட்ட இருக்குது. அதற்கு முன்னால் நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டுட்டு நம்ம தொடருவோம். வணக்கம் பிசினஸ் டைரி. வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்தி கேள்வி கேளுங்க. பாலக்காட்டுல இருந்து சந்திரமோகன் பேசுறேன். வணக்கம் மிஸ்டர் சந்திரமோகன், கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க சார். நான் எங்கிட்ட லட்சுமி விலாஸ் பேங்க் 300 ஷேர் இருக்கு. சரி,
இப்ப அத வேற டிபிஎஸ் பேங்க்னுவா எடுத்துட்டாங்க ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றாங்க அப்படி சொல்ல முடியாது என்ன சார் இது இது அப்படி பாசிபிளா சார் இது என்ன இந்த மாதிரி ரூல்ஸ் ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியணும் சார் சரி நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க ஒரு மெர்ஜர் ஆயிருக்கு மெர்ஜர் ஆகும் பொழுது எப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கிடைக்காம போகாது இல்லைன்னு சொல்லிட முடியாது நம்ம நிபுணர்கிட்ட கேட்போம் சொல்லுங்க சார் அது முதல் முறையாக அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கு முன்னாடி எஸ் பேங்க் ப்ராப்ளம் வந்தபோது அவங்கள வந்து நீ பாரோ பண்ணிக்க மார்க்கெட்டில் பாரோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பேங்கை சப்போர்ட் பண்ண சொல்லி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணாங்க இந்த லட்சு விலாஸ் பேங்க்கு ரொம்ப சிங்க் ஆனப்புறம் கவர்மெண்ட்டுக்கு ஹாட் போட்டுட்டோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டக்கான்னு விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க டெபாசிட்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் ஆகும் அவங்கள எம்ப்ளாயீஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் ஆகும் ஷேர் ஹோல்டர்ஸ் வில் நாட் கெட் எனி திங்னு ஒரு புதுசாக ஒரு ரூலை கொண்டு வந்து ஏகப்பட்ட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி முடிவு தெரியும் அதுவரையிலும் என்ன சொல்லிட்டாங்க கடைசியில் அவங்க தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை முதல் முறையா அமுல்படுத்தியிருக்காங்க இது வந்து அவ்வளவு சரியில்லை முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் கொடுத்துருக்கு அரசாங்கம் இதை ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க அரசாங்கம் ஒரு கோர்ட்டு கேஸுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்கன்னு தோன்றது ஆனால் இப்போதைக்கு அதான் நிலைமை ஆனால் நீங்கள் அருமையான ஒரு கருத்தை சொன்னீங்க அதாவது முதலீட்டாளர்களில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஷேர் ஹோல்டருங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க உரிமையாளர்கள் மாதிரி இல்லையா ஒரு 10,000 பேர் 15,000 பேர் உரிமையாளராக இருந்து வங்கி நடத்துறாங்க அவங்களை நம்பி பணம் போடுறவங்க பொதுமக்கள் அந்த பொதுமக்களாகிய முதலீட்டாளர்கள் ஏமாந்துடக்கூடாது அதை நம்பி வேலை பார்ப்பவர்கள் ஏமாந்துடக்கூடாது அவங்க தான் ப்ரியாரிட்டி அப்படின்னு எடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சிக்கலான ஒரு இது முதல் முறையாக இந்தியாவிலே அப்படி நடந்திருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு லட்சுமி விலாஸ் பேங்க் வந்து ரொம்ப ஆமாம் அது நிறைய வாராக்கடன் நிறையா இருந்தது அந்த வாராக்கடனை வந்து பண்ணிட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கட்டும்னு பண்ணியிருக்காங்களோ என்னமோ தெரியல ஆனால் இப்போ இந்த என்பிஏ எல்லாம் வசூல் பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட்டில் பேட் பேங்க் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க அதாவது பேட் பேங்க் ஃபார் குட் ஐடியா ஆமாம் ஆக்சுவலி அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு சொல்லுவாங்க அதை பேப்பர்லாம் பேட் பேங்க்னு போவாங்க பேங்க் பேடு கிடையாது அக்கௌண்ட்ஸ் லோன்ஸ் எல்லாம் அதை இவங்க எடுத்து இவங்க வசூல் பண்ணி பண்ணணும் அதை 100 ரூபா என்ன பண்ணுவாங்க 50 ரூபாய்க்கு இந்த பேங்க்கிட்ட கொடுத்துடுவாங்க 50 ரூபாயாவது லாபம் அப்படின்ட்டு பேங்க்ஸ் எல்லாம் லோனு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா பயந்துட்டு இந்த மாதிரி பேட் லோன் ஆகிடுமோன்னு அதை ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக பேட் லோனு நார்மலாக ஆயிடுச்சுன்னா கவலைப்படாத அதுக்குன்னு ஒரு பேங்க் வச்சுருக்கோம் அவங்க ரெக்கவர் பண்ணி அவங்க இப்போ நம்ம வீட்டிலலாம் எல்லா ரூமெல்லாம் நீட்டாக வச்சுருப்போம் ஒரே ரூமு பார்த்தீங்கன்னா வேண்டாதெல்லாம் தூக்கி போட்டுருக்கோம் அதே மாதிரி இதை பாடி பண்ணுறாங்க ரொம்ப அருமை நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு பேங்கர் நீங்கள் 2 வங்கிகளில் முக்கியமாக உயர் பொறுப்பில் இருந்திருக்கீங்க ஏஜிஎம் லெவலில் இப்போது ஒரு 3 வங்கிகள் வந்து 2 வங்கிகள் வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரெல்லாம் கூட சொல்கிறாங்க நீங்கள் வந்து அதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ப்ரைவேட்டாக இருந்ததை பிஎஸ்சி ஆக்கினாங்க இப்போ பிஎஸ்சி வந்து ரிவர்ஸ் ஆகுது கரெக்ட் இப்போது இதில் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலி காலம் மாற மாற நம்ம கொள்கைகளையும் மாற்றிட்டே இருக்கணும் 1969 ஃபஸ்ட்டு நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் 14 பேங்க்ஸ் பண்ணாங்க இந்திரா காந்தி இருக்கும்போது அப்புறம் ஒரு 6 பேங்க்ஸ் பண்ணாங்க அந்த 6 பேங்க்ஸ்லேயே நியூ பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு பேங்க்கு அது திவாலாகிற நிலைமையில் வந்தவொடனே பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோடு சேர்த்து விட்டாங்க அந்த மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட்டு கண்ட்ரோலில் இருக்குது ஃபுல் ஓனர்ஷிப்பு கவர்மெண்ட்டு இந்த அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வேணுங்கிற ஆளுக்கள்லாம் ப்ரெஷரைஸ் பண்ணி லோன் கொடுக்க சொல்கிறாங்க அவங்களே என்ன பண்ணுறாங்க கொடுக்க கட்டாமல் இருக்காங்க அதனால் பப்ளிக் செக்டர் பேங்க்கு ஒரு 2-3 இருந்துட்டு பாக்கியெல்லாம் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் இருந்ததுன்னா அவங்களுடைய திறமையே அதிகமாகும் வசூல் லோன் கொடுக்குற திறமையே அதிகமாகும் வசூல் பண்ணக்கூடிய திறமையே அதிகமாகும் அதுதான் முதலீட்டாளர்களுக்கு நல்லது ஒரு பேங்க் ஒரு கண்ட்ரியில் போச்சு அப்படின்னாக்கா அது அந்த நாட்டுக்கு ஒரு இழிவு வணக்கம் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார் மதுரையிலேருந்து பிரதாம்பாள் பேசுகிறேன் வணக்கம் உங்கள் கேள்வியை கேளுங்க எங்க என்னோட பேருக்கும் பேத்திக்கும் பேங்க் ஆஃப் பரோடா சென்னையில வந்து பிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தேன் சரிங்க ஆட்டோ ரெனியூவல் போட்டிருந்தேன் சரி அவங்க வந்து ஆட்டோ ரெனியூவல் ஆயிட்டே இருக்கு பட் அந்த இண்டிவிஜுவல் வந்து போய் வந்து பாண்ட்ல வர வைக்கல சரி
ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா எஸ்பி அக்கவுண்ட்க்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த அமௌண்ட்டை. நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். பாசிபிலிட்டியா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ப்ரீ க்ளோசர் பண்ணிட்டாங்க இல்லையா? ரினியூ ஆறதுக்கு ரினியூ ஆறதுக்கு அவங்களே க்ளோஸ் பண்ணி எஸ்பி அக்கவுண்ட்க்கு போட்டாங்க. சரி சரி, அப்படி விவரம் வேணும் சார். நல்ல நல்ல கேள்வி. இது குறித்து நிபுணர்கிட்ட கேட்போம். அவங்களுடைய அவங்களுடைய பேரன் பேத்தி பேரில் போட்டுக்கக்கூடிய அந்த ரெண்டு விஷயம் ஆட்டோ ரினியூவல் பண்ணுறதுக்கு மேலே ஆட்டோ க்ளோசர் மோடில் கொண்டு வந்து எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. அது எப்படி பண்ண முடியுமா, எப்படி அனுமதி இல்லாமல் எப்படி பண்ணலாம்னு அவங்க கேட்குறது சரியான கேள்வி. ஆட்டோ ரினியூவல்னாக்கா ஆட்டோ ரினியூவல் அந்த டியூ டேட்டில் அன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக ரினியூ பண்ணணும், பண்ணியிருக்கணும். பண்ணலைன்னா அது பேங்கோட தவறு. அந்த தவறை நீங்கள் சுட்டி காமிச்சு ஒரு லெட்டர் எழுதணும். லெட்டர் எழுதி அந்த டேட்லேருந்தே நீங்கள் ஆட்டோ ரினியூவல் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா பேங்க்கில் நார்மலாக பண்ணிவிடுவாங்க. பண்ணலைனாக்க அவங்களுடைய ரீஜனல் ஆஃபீஸு இல்லை ஜோனல் ஆஃபீஸு மயிலாப்பூரில் இருக்குது, அவங்களுக்கு ஜென்ரல் மேனேஜர் இருக்கார், அவங்களுக்கு ஒரு லெட்டர் ஒரு போஸ்ட் கார்டு போடுங்க போகிறோம். அப்படி இது இதுவும் செட்டில் ஆகலைன்னா ரிசர்வ் பேங்க்குக்குள்ளே ஒரு தனியாக இதுக்கெல்லாம் மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, பேங்கிங் ஆம்பட்ஸ்மென்னு பேர். அவங்களுக்கு எழுதினீங்கன்னா அந்த பழைய டேட்லேருந்தே அவங்க போட்டு கொடுத்துடுவாங்க. இது ஒரு சின்ன மேட்டர் தான். உங்களுக்கு இது இல்லை, ஒரே ஒரு ஃபோனில் கூப்பிட்டு கூட கேட்கலாம் நீங்கள், இல்லை ஒரு போஸ்ட் கார்டு ரைட்டிங்கில் போட்டுடுங்க, உடனே பண்ணிடுவாங்க. அவங்க மேற்பட்ட ஜோனல் மேனேஜருக்கு, ஜோனல் மேனேஜர் மயிலாப்பூர்ல இருக்கிறாரு, பேங்க் ஆஃப் பரோடா மயிலாப்பூர் ஜோனல் ஆபீஸ் சென்னை போர்னு போட்டீங்கன்னா அங்க போய்டும், அங்க உடனே பண்ணிடுவாங்க. நல்ல அருமையான ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க. இப்ப ஏற்கனவே நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்ப வந்து கேட்கும்போது பிரைவேட் பேங்க் லேருந்து முன்னாடி பப்ளிக் பேங்கை பப்ளிக் செக்டார் யூனிட்டாக மாற்றினாங்க, பிஎஸ்யூவா. இப்போது பப்ளிக் செக்டார் யூனிட் வந்து ப்ரைவேட்டைசேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கருத்தை பதிவு செஞ்சீங்க, அதை கொண்டு மேற்கொண்டு சொல்லுங்கள். அப்போது இப்போது மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா செஸ் இல்லைன்ன உடனே மார்க்கெட்டை தூக்கிட்டாங்க நல்லா. ஏன்னா எதிர்பார்த்த வரி இல்லைங்கும் போது ஒரு சந்தோஷம் தானே. அது கரெக்ட். அதை தவிர ரெண்டு பப்ளிக் செக்டார் அது வந்து பப்ளிக் செக்டர் ரெண்டு பப்ளிக் செக்டார் பேங்கை ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்க. சரி, அந்த ரெண்டு பப்ளிக் செக்டார் பேங்க் எதுன்னு தீர்மானிக்கல அவங்க. ஆனா நமக்கு ஒரு யூகம் கிடைக்கிறது, எது நல்லா பண்ணலையோ. பேங்க்ஸ் ஒரு நாலஞ்சு பேங்க் இருக்கு, அந்த நாலஞ்சு பேங்க்ல ஒரு ரெண்டு பேங்க் ஐடிபிஐ பேங்க பண்றதா சொல்லிட்டாங்க. ஐடிபிஐ பேங்க் ப்ரைவேட்டைஸ் பண்ண போறாங்க. இது ப்ரைவேட்டைஸ் பண்றதுனால என்ன அர்த்தம், இது லாபம் நஷ்டம் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா அந்த பேங்க்ஸ் கொஞ்சம் கூட ப்ரைவேட்டு கையில் போச்சுன்னா நல்லா நடக்கும், மோர் கண்ட்ரோல் இருக்கும், பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்காது, நல்லபடியாக பார்த்து லோன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நல்லபடியாக ரெக்கவர் பண்ணுவாங்க. இங்கே தான் ஒரு மாற்று கருத்து கேட்க வேண்டியிருக்கு. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட லக்ஷ்மி விலாஸ் பேங்க்குங்கிறது வந்து ஒரு தனியார் வங்கி தான், ஆனால் அதற்கே ஒரு பிரச்சனை வந்துருக்கு. அதற்காகத்தான் வந்து இப்பொழுது இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அப்போது மேற்கொண்டு தனியார் கையில் கொடுக்கறதுனால மட்டுமே தீர்வு கிடைச்சிடும்? இல்லை, தனியார் கையில் கொடுக்கறதுனால என்னன்னாக்க ஒழுங்காக நடத்தினாங்கன்னாக்க அவங்களுக்கு லாபம் வரும், ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோலில் இருக்கும், லாபம் வரும், அந்த லாபத்தை அடையலாம். நஷ்டம் வந்ததுன்னா அந்த பேங்க்குக்காரங்களுக்கு மட்டும்தான், ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான். இப்போது கவர்மெண்ட் பேங்க்கெல்லாம் நஷ்டம் ஆச்சுன்னா நம்ம வரி பணத்திலேருந்து பணம் கொடுக்குறாங்க. இந்த தடவை கூட 20,000 கோடி கொடுக்க போகிறாங்க. கேபிட்டல் இன்ஃபியூஷன் 20,000 கோடியை நம்ம வரி பணத்தை எடுத்து பேங்க் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. நான் எல்லா மீட்டிங்லையும் கூட ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட சொன்னேன், எத்தனை நாளைக்கு நீங்கள் என்ன எங்களை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண போகிறீங்க, அவங்கெல்லாம் இப்போ என்பிஐ ஆகிடுறது, எங்களை டேக்ஸ் பண்ணி அந்த பணத்தை அங்கே கொட்டுறீங்கன்னு அதே ஸ்டேட்மெண்ட்டை நேற்றுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்காங்க. அதனால் ப்ரைவேட் செக்டர் பேங்க் ஆகும்போது நஷ்டம் சில பேருக்கு தான், அப்போ அவங்க லாபமாக நடத்தணுங்கிற அதை ஆகணும் ஆகணும் அந்த எண்ணம் வரும். இல்லை நஷ்டம் வந்ததுன்னா அவங்கள க்ளோஸ் பண்ணி அந்த எம்ப்ளாயிஸுக்கு ஒரு பொறுப்பு வரும். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லை ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி கொஞ்சம் பொறுப்பற்று இருப்பான், ப்ரைவேட் எம்ப்ளாயி பொறுப்போடு இருப்பான். வழி இல்லை. ஆமாம், அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி, இப்போது தொடர்ந்து ஏற்றமாக போயிட்டுருக்கு பங்குச்சந்தை. ஆனால் நிறைய பேர் இப்போ தான் வந்து பங்குச்சந்தையில் நுழையலாம் அப்படிங்கிறாங்க. அது என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஏறி இருக்கும்போது வாங்கிடுவாங்க, அதுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து இறங்க ஆரம்பிக்கும். அப்போ கையை சுட்டிட்டு ஐயோ போயிடுச்சு, ஏற்கனவே நம்ம குரலில் சொன்ன மாதிரி நம்ம போட்டது போயிடுச்சு அப்படின்னு புலம்புறதான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் அல்லது ஆலோசனைகள்? இப்போது மார்க்கெட்டு இன்னும் நல்ல மூடில் தான் இருக்குது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ நிறையா பேர் வரப்போகிறாங்க. இன்சூரன்ஸ் செக்டர் ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்க. 49%லேருந்து 74% இப்போ ஃபாரின்லேருந்து நிறையா பேர் நிறைய பணத்தை கொண்டு வந்து இன்சூரன்ஸ் செக்டரில் போட போகிறாங்க, ஸ்டாக் மார்க்கெட்லேயும் போட போகிறாங்க. இந்தியாவுக்கு வந்து இப்போ இனிமேல் நல்ல காலம் தான், அதனால் மார்க்கெட் இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகும். ஆனாக்க உங்களுக்கு அவ்வளோ விஷயம் தெரியல,
எப்போ என்டர் பண்ணுறதுன்னு தெரியலன்னா மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக போங்க. மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக போனாக்க அவங்க பார்த்து எப்போ வாங்கணும் விற்கணும், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகிட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா அவன் உடனே மார்க்கெட்டில் போட மாட்டான். அவன் எந்த ஷேரு எவ்வளோ ஒரு ரேட்டில் வாங்கலான்னு அவன் ஒரு தீர்மானம் வச்சுருப்பான், அந்த ரேட்டில் அவன் வாங்குவான். ஸோ உங்களுக்கு அவ்வளோ விவரம் பத்தலைன்னா மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக, எஸ்ஐபி மூலமாக, வேரியஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஈக்விட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, டெட்டு பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னு இருக்கு, ரெண்டும் கலந்தது. ஆமா, ரெண்டும் கலந்தது. ஸோ அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்டு ஈவன் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் 15% 16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கான். ஸோ மார்க்கெட்டு நல்லா இருக்கு, இன்னும் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்தியாவோட பேட் டைம்ஸ் எல்லாம் ஓவரு. பட்ஜெட் ஆல்சோ ரொம்ப இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்காங்க. நிறைய கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி. கவர்மெண்ட் நிறைய செலவு பண்ண போகிறாங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ டிஃபிஷியட் ஃபைனான்சிங்னு இருக்குது, அதை தவிர ஃபிஸ்கல் டிஃபிஷியட்னு இருக்குது, அதெல்லாம் நிறையா போகுது. அது ஒரு விதத்தில் கவலையாக தான் இருக்குது. இப்போ எப்படின்னாக்க ஒரு கல்யாணம் சொந்த பணத்தை போட்டு கல்யாணம் பண்ணுவான், இன்னொருத்த கடன் வாங்கியே கல்யாணம் பண்ணுவான். ஸோ ஏன் கல்யாணம் பண்ணி ஆகணும், ஆனால் கடனோ இடனோ வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி நிலைமையில் இந்தியா இருக்குது. கடனை கடனை வாங்கி, ஏகப்பட்ட கடனை வாங்கி இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும், தூக்கி விடணும், தூக்கி விடணும். அதை தூக்கி விடுறதுக்காக அவங்க நிறைய கடன் வாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. எக்கானமிஸ்ட்லாம் சொல்கிறான் இவ்வளோ கடன் வாங்கக்கூடாது, 9.5% ஃபிஸ்கல் டிஃபிஷிட், ஜிடிபியோட ஃபிஸ்கல் டிஃபிஷிட்டுங்கிறது கேள்விப்பட்டதே இல்லை. 2% 3%க்கு கத்திட்டு இருந்தாங்க, இப்போ என்ன சொல்கிறாங்க, வேறு வழி இல்லை, மக்கள் கையில் நிறைய பணம் வரணும். அவங்க கொரோனாக்கு அப்புறம் பாதிப்பு அதிகமாக இருக்கு, அதிகமாக அவன் பண சுழற்சி வரணும், சுழற்சி வரணும், பணம் நிறைய மார்க்கெட்டில் விடணும். அதனால என்னன்னா மக்கள்கிட்ட நிறைய பணம் வந்தவொடனே நிறைய வாங்குவாங்க, வாங்கிறதுனால டிமாண்டு நிறைய வரும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரும், டிவி ஃப்ரிட்ஜு காரு எல்லாம் மோட்டார் சைக்கிள் எல்லாம் இம்ப்ரூவ் ஆனால் தான் எக்கானமி ஜிடிபி இம்ப்ரூவ் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும், கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் நிறைய வரும். ஆகையினால அவங்க வந்து அந்த ஃபிஸ்கல் டிஃபிசிட் நிறையா இருக்குங்கிறத தள்ளி வச்சுட்டு இப்போ கொஞ்ச காலம் ரிஸ்க் எடுத்து நிறையா ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணலாம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிறையா பண்ணாக்க நிறைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், கரெக்ட், அதனால அதெல்லாம் நிறைய அது மாதிரி. ஆமாம், அப்போ தான் ஒரு சுழற்சியில் வந்து வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதான் புழங்குவதற்கு பணம் இல்லைன்னா ஏறாது. அப்போ புழக்கத்தில் கொண்டு வரணும்னா கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி பாரோ பண்ணியாவது பாரதி ஆகணும், கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணணும். இல்லாத இந்த நேரத்தில் முதலீட்டாளர்கள், சாதாரண முதலீட்டாளர்களுக்கு வந்து விவரம் தெரிஞ்சவங்க வந்து பங்குச்சந்தையில் நுழையலாம், நீங்கள் சொல்ல விவரம் தெரியாதவங்க மியூச்சுவல் ஃபண்டில் போகலாங்கிறீங்க. இது போக ஒரு சாதாரணமாக ஒரு முதலீட்டாளருக்கு ஒரு டிசிப்ளின்டு மேனரில் அவர் என்ன சொல்கிறது, ஒரு முறையான ரீதியில் வந்து அவர் பணத்தை சேமிக்கணும், அதை முதலீடாக மாற்றணும், முதலீட்டிலேருந்து ஒரு நிதி வளத்தை நமக்காக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கொரோனா எல்லாருக்கும் பாடம் கொடுத்துருக்கு. நீங்கள் சேமிக்கணும், எதிர்காலத்துக்காகவும் சேமிக்கணும், திடீரென்று ஏற்படக்கூடிய பிரச்சனைக்காகவும் சேமிக்கணும் சொல்லியிருக்கு. அப்போ அவங்களுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய அறிவுரைகள் என்ன, ஆலோசனைகள் என்ன? அதில் நார்மலாக உங்களுடைய வருமானத்தில் முதல் செலவே சேமிப்பாக இருக்கணும். முதல் செலவுன்னு போட்டிங்கன்னா அரிசி வாங்குறது, வாடகை கொடுக்க, அதுக்கு முன்னாடி சேமிப்பு ஒரு 10% 15%. ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்ன கேட்போம். வணக்கம். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை கேளுங்க. கேளுங்க கேளுங்க. எல்ஐசியில் 2029 2030 மெச்சூர் ஆகுற மாதிரிலாம் போட்டிருக்கேன் சார் நான். சரி, எவ்வளோ ரூபா இப்போ அது எப்படி, அது ஓரளவு ப்ராஃபிட் வர மாதிரி கொடுத்தாதானே போட்டேன். ஸ்கீம் பேர் என்ன? பிரைவேட் கம்பெனினா அந்த அளவுக்கு பெறுவாங்களா? நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நீங்க அதான் ஏற்கனவே சொல்றோம், எதுக்கு எங்க கவலைப்படணுமோ அங்க படணும், கவலைப்படக்கூடாத நேரத்தில் கவலைப்படக்கூடாது. சொல்லுங்க சார், எல்ஐசியை பொறுத்தவரையிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 100% செக்யூரிட்டி இருக்குது. இப்போ பப்ளிக் இஷ்யூ பண்ண போகிறாங்க, அப்போவும் கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டி இருக்குது, கவர்மெண்ட்டோட கேரண்டி இருக்குது. அதனால் எல்ஐசியை பொறுத்தவரையிலும் நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா 8 வருஷம் முன்னாடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய நஷ்டம் வரும், அது உங்களுக்கு ஒரு சேமிப்பாக இருக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கோ படிப்புக்கோ உபயோகமாக இருக்கும். ஆகையினால அவசரப்பட வேண்டாம், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், எல்ஐசியில் தான் போட்டிருக்கீங்க, அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேறு எங்கேயாவது சொன்னால் கூட நான் யோஜனை பண்ணுவேன். ஆகையினால இதை நீங்கள் கவலையே பட வேண்டாம், நிம்மதியாக இருக்கலாம்.
ஒரு 30 செகண்ட் தான் இருக்கு. சுருக்கமாக உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லி முடிங்க. இப்போ பிஎஸ்சி என்எஸ்சி எல்லாம் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிஹெச்இஎல் இருக்குது அது 35 ரூபா 40 ரூபா இருக்குது. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கு அவங்கெல்லாம் ஃபெயில் ஆக மாட்டாங்க. கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் ஒரு 200 ஷேரு 300 ஷேரு இப்போ அதை வாங்கினீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஷேரில் பணக்கார ஆனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஷேரில் விட்டவங்களும் இருக்காங்க, ஆனால் கோடிக்கணக்காக பணக்கார ஆனவங்களும் இருக்காங்க. அதனால் ஏதாவது 1-2 ஷேரை நிதி ஆலோசகர்கிட்ட கேட்டுட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த பரம்பரைக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அருமையாக சொல்லுங்க. அடிப்படை வலுவாக உள்ள நிறுவன பங்குகளை வாங்கி ஒரு சொத்து போல வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைய தினம் நமது நேயர்களின் கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் உரிய விளக்கங்கள் அளித்த உங்களுக்கு நமது புதிய யுகம் தொலைக்காட்சி சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.